ஹாய், வெல்கம் டு மத்திஸ் குக் புக். இதே மாதிரி நிறைய புது ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷலான தீபாவளிக்கு செய்யக்கூடிய கார பூந்தி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார பூந்தி செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான சாமான்கள். முதல்ல ஒரு ஜல்லடையில் அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது கூடவே நல்ல ஒரு பெரிய சிட்டிகை சோடா உப்பு, இதை மூணையும் சேர்த்து இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கணும். இந்த உப்பு சேர்க்கறத கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும், ஏன்னா நம்ம கடைசியிலையும் திருப்பி உப்பு சேர்ப்போம். ரொம்ப உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு கரைச்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் நல்லா ஜலிச்சாச்சு. நான் இது கூட முதல்ல ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிறேன். இந்த கார பூந்தி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி தான். ரொம்ப தண்ணியை சேர்த்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும், பூந்திலாம் சரியாகவே வராது. இப்போ 1/4 கப் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நான் திருப்பி ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3-4 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பதம் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் மாவு எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி ஒரு போரபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் கட்டியாக இருந்துச்சுன்னா பூந்தி ரொம்ப சரியாக வராது. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா பூந்தியெல்லாம் எண்ணெயை குடித்து ஒரே ஆயிலியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போரபிள் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுடைய காரா பூந்திக்கு செய்யக்கூடிய மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டியை எடுத்து அதில் ஒரு கரண்டி அளவுக்கு பூந்தி மாவை நம்ம அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் தேக்க தேக்க பூந்தி இந்த மாதிரி அழகாக முத்து முத்தாக கீழே எண்ணெயில் விழ ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். உங்கள் கிட்டக்க வீட்டில் ஜல்லடை இல்லைனா இந்த மாதிரி கண்ணு வச்ச கரண்டி இருக்கும் இல்லையா, ஜல்லி கரண்டின்னு சொல்லுவோம், அது இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி பூந்தி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தியெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த பூந்தி செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூந்தி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு பேட்ச் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அது எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது திருப்பியும் எண்ணெயில் இதுக்கு தேவையான மேல் சாமானெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை இந்த எண்ணெயில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஜல்லடையை வச்சு அதுக்குள்ளே எண்ணெயையும் சேர்த்து இந்த மாதிரி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே ஜல்லடைக்குள்ளேயே திருப்பியும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். இப்போது ஒரு 4 பூண்டை 1-2 நல்லா செதைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி ஜல்லடைக்குள்ளேயே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலையும் போடலாம். எனக்கு வடிகட்டை ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மேல் சாமானும் தயாராகிடுச்சு. நம்ம முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கணும். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற முந்திரி பருப்பு, வேர்க்கடலை ரெண்டையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ரோஸ்ட் பண்ணின கருவேப்பிலை, பூண்டு, இதுக்கு முக்கியமான தேவையான சிகப்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தையும் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா குலுக்கியும் விடலாம். இந்த கார பூந்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் மிக்சர் செய்ய போகிறீங்க தீபாவளிக்குன்னா அதுக்கும் நீங்கள் இந்த கார பூந்தியை செஞ்சு உங்கள் மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மொறு மொறுன்னு சூப்பர் ஸ்பைஸியான கார பூந்தி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு
உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.